நம்மளோட எதிர்பார்ப்புகள் எல்லாமே அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நேத்திக்கு நம்மளோட ப்ரீ அனலிசிஸ்ல நான் குறிப்பிட்டிருந்தது இந்தியன் டீம் கன்ஃபார்மா ஜெயிப்பாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை தான் நேத்திக்கு ப்ரீ அனலிசிஸ்ல நான் விதைச்சிருந்தேன். ஆனா இந்த T20 வேர்ல்ட் கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்பாக நான் ஒரு ப்ரீவியூல குறிப்பிட்டிருந்தது என்னன்னா, கண்டிப்பாக இந்தியன் டீம் வந்து ஃபைனல் செமிஃபைனல் போயிருவாங்க, ஸ்ட்ராங்கான ஆஸ்திரேலியன் டீமை ஃபேஸ் பண்ண முடியுது. ஸோ அப்பொழுது இந்திய டீமும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போல ஆஸ்திரேலியன் டீம் அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு அவங்க சாம்பியன் ஆகிறதுக்கு அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட்டிருந்தேன். போற வர இடங்கள்ல நான் அதுதான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனா இடையில எல்சி பிரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் இல்லாதது ஆஸ்திரேலியன் டீமுக்கு மிகப்பெரிய ஒரு குறை. அதனால இந்தியன் டீமோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் அங்கே எல்சி பிரி இல்லாதது, இதெல்லாம் வச்சு இந்தியன் டீம் கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை தான் நான் விதைச்சதை தாண்டி என்னோட அனாலிசிஸ்ல நம்ம குறிப்பிட்டிருந்தேன். ஆனால் எதனால தோத்தாங்க, இந்திய டீம்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நிறைய பேச போறோம், அண்ட் அனாலிசிஸ் பண்ண போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபீல்டிங்ல மட்டும்தான் பிரச்சனையா, நிறைய பிரச்சனை இருக்கு, பேசுவோம். ஜென்டில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இது கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோ. இந்த 2020 ஐசிசி உமன்ஸ் T20 வேர்ல்டு கப் ஸ்பெஷல் கிரிகானந்தாஸ் கிரிக்கெட் ஷோல இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா ஃபைனல் MCG மேட்சோட அனலிசிஸ் அண்ட் ரிவ்யூ. இது மைட்டி ஆஸ்திரேலியன்ஸ் 5வது முறையாக T20 உலகக்கோப்பை பட்டத்தை தட்டி பறிச்சிருக்கிறாங்க அப்படிங்கறத தாண்டி 80,000 MCG கிரௌடுக்கு முன்பாக இந்திய அணியை ட்ராஷ் நொறுக்கி இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, எங்களை அசைச்சிக்கவே முடியாது. நான் வந்து மென்ஸ் கிரிக்கெட் உமன்ஸ் கிரிக்கெட்னு நான் கம்பைன் பண்ணி கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை பத்தி பேசலங்க, உமன்ஸ் கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை அசைச்சிக்க முடியாதுன்னு மீண்டும் முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எங்க போனாலும் அவங்க தோல்வியை வந்து அவங்க பெருசா பார்க்கவே முடியாது, வெற்றியை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்பாங்க. நீங்க பிரியலசன் விஷயம் குறிப்பிட்டு இருந்திருப்பேன், எல்சிபி இல்லாத உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா பேசியிருந்திருப்பேன். ஆனா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் 13 ஓவர்கள் கொண்ட போட்டியும் ஜெயிச்சிருக்கோம், இப்ப 20 ஓவர்கள் கொண்ட போட்டியும் ஃபைனலையும் நாங்க ஜெயிக்க போறோம் அப்படிங்கறது தான் ஒரு விஷயத்தை அவங்க ஸ்டேட்மெண்டா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்றைய தினம் ஆட்டத்தையே மாற்றி போட்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, ஃபைனல். அந்த ஃபைனல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எல்லா டீமுங்களுக்கும் சரியா செட் ஆகிறாது. சில டீமுங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபைனல்ல சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற ஒரு பேலன்ஸான ஒரு டீம் அண்ட் பேலன்ஸான ஒரு பிளேயர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ மென்ஸ் கிரிக்கெட்ல அதனாலதான் வாட்சனையோ வார்னரையோ பல்லாடையோ பிக் மேட்ச் பிளேயர்ஸ்கள் மட்டும் தனியாக அவங்க அழைப்பாங்க. அந்த பிக் மேட்ச்சில் அவங்க இருக்கிறவங்க ப்ரெஷர் அவங்களுக்கு நார்மல் மேட்ச் போல ஏதோ ஸ்ட்ரீட் கிரிக்கெட் போல ஆடிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே தான் ஆஸ்திரேலியன்ஸ்கள் இருக்கும். இங்கே மெக்லேனிங், பெத் மூனி, ஷூட், ஜோனேசன், ஹீலி இப்படின்னு 4 நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நச்சுன்னு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்கள் இருக்கும் பொழுது இவங்கெல்லாம் பல பிக் மேட்சுகளை பார்த்தவங்க, இப்படிப்பட்ட க்ரௌடுகளுக்கு முன்னாக அவங்க ஆடினவங்க. இந்த அட்மாஸ்பியரை அவங்க பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அதுவும் ஆப்போனன்ட் டீமோட இயலாமையை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து இங்கே மெக்லேனிங்கை வந்து கொஞ்சம் ஓவரா போடுறது மட்டும் நினைக்காதீங்க, எனக்கு அவங்களை பார்க்கும்போது அப்படியே நாசிர் ஹுசைனியோ இல்ல ரிக்கி பாண்டிங் தான் கரெக்டா நான் சொல்லுவேன். ஏன்னா ரிக்கி பாண்டிங்க பாக்குற மாதிரி இருந்தவங்க ஃபீல் இல்ல, அவங்கள ஆக்ஷன் அவங்களோட ஃபீல் செட் இருந்தது. நான் நேத்திக்கு MCG பிச்சோட ஒரு மேப்பை நான் உங்களுக்கு ஏன் போட்டு காட்டினேன் அப்படின்னா, MCG பத்தி நான் அதை பேசியிருந்திருப்பேன். MCGங்கிறது ரொம்ப பெருசு, அண்ட் இங்க ரன்களை வந்து ரெண்டாவும் இல்ல ஒன்னாங்கிறது வந்து ஒரு ரெண்டாவும் கன்வெர்ட் பண்ணும் இல்ல மூணாவும் கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கறத குறிப்பிட்டதுங்கிறத தாண்டி இந்த கண்டிஷன் கொஞ்சம் இந்திய டீமுக்கு கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கறது நான் குறிப்பிட்டிருப்பேன். அதாவது இங்க ஹர்மன்பிரீத் கவுர் அவரோட ஃபீல் செட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி விசித்திரமா இருந்திருக்கலாம். ஏன்னா நீங்க மத்த பிச்சுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கிறத தாண்டி வேற வேற ஷேப்ல இருக்கும், ஆனா இந்த பிச் பாத்தீங்கன்னா தட்டையா இருக்கும். அதனால பாயிண்ட்டுக்கும் கவர் பாயிண்ட்லயும் இருக்கிற ஃபீல்டுக்கு இடையிலுமே பாத்தீங்கன்னா நார்மலா இருக்கிற பிச்சுக்கும் இந்த பிச்சுக்கும் இடையில இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கேப் இருக்கும், அந்த ஃபீல்டு இருக்கும் இந்த ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த கேப்பை ப்ராப்பரா யூஸ் பண்ணாங்க. அண்ட் சில நேரம் ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களுக்கு மேபி இந்த குழப்பம் வந்துருந்திருக்கலாம், இந்த MCGல எங்க ஃபீல்டுல நிப்பாட்டி வைக்கிறது, அண்ட் சரியாக நிப்பாட்டி வைக்கிறமா அப்படிங்கிற ஒரு குழப்பமே ஆரம்பத்திலே வந்திருந்திருக்கலாம். இங்க ஒரு போட்டி கூட ஆடல அப்படிங்கறதுனால அந்த ஒரு பிரச்சனை இங்க ஹர்மன்பிரீத் கவுர் அவர்களுக்கு தலை தூக்கி இருந்ததா நான் பாக்குறேன். அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொன்னு ஒரு பிளாட் ட்ராக், ஸோ டாஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமோட கையில போயிடுச்சு, மேட்ச் ஆல்மோஸ்ட் அவங்க கையில போயிடுச்சு. எல்லாருமே 2003 வேர்ல்டு கப் தான் எல்லாருமே ஞாபகப்படுத்த சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஃபைனல் மேட்சும் இருந்துகிட்டு இருந்தது. அவங்களுக்கு ஸ்டார்ட் அதுதாங்க ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார்ட் தான். ஹீலியும் பெத் மூனியும் அவங்க ஸ்டேட்மெண்ட கிளியரா காட்டினாங்க. இன்னொன்னு நாம என்ன சொன்னாலே அந்த பேரு ஃபைனல், இதுதாங்க இந்தியன் டீமோட உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு பெரிய ஒரு பயத்தையும். இது இந்த அட்மாஸ்பியர்ல அவங்க ஆடி இருந்திருக்கவே மாட்டாங்க, நான் ஷுவரா சொல்றாங்க. சூரத்ல வந்து ஐ திங்க் ஒரு 10,000 கிரௌடுக்கு முன்னாடி ஆடி இருந்திருப்பாங்க, அதுவே ஒரு பெரிய விஷயம். அண்ட் ஹர்மன்பிரீத் கவுரோ இல்ல ஸ்மிருதி மந்தானாவோ இங்க பிக் பாஷ் பிரீமியர் லீகோ அப்படி இல்லைன்னா இங்கிலாந்து டொமஸ்டிக் மேட்ச் எல்லாம் ஆடும்போதோ, ஸோ இப்படிப்பட்ட ஒரு கிரௌடுல அவங்க பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா நீங்க மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே அந்த சவுண்டுங்கிறது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கும்போது இப்படிப்பட்ட சவுண்ட் நான் கேள்விப்பட்டதே இல்லை, கேட்டது இல்லை அப்படிங்கும்போது அந்த கிரௌடு முன்னாடி ஆடுறது ரொம்ப கஷ்டங்க. அது ஒண்ணு பிளாட் ட்ராக் ஒன்று. எப்பவுமே இந்தியன்
டீமுக்கு வந்து ஒரு ஸ்லோ சர்ஃபேஸ் தான் இந்தியன் டீமோட ஸ்பின்னர்ஸ்கள் வந்து தப்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் ஃபிளாட் ட்ராக் பிடிச்சு கொடுத்தாங்க. அதை தீப்தி சர்மா அவரோட அந்த ஸ்ட்ரகிள், ஒரு சீனியர் பிளேயராக அவங்க ஓவர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மூணு ஒரு ஃபுல் டாஸ் வந்தோடனே அப்போவே எனக்கு கொஞ்சம் லைட்டாக பொறி தட்டுச்சு. ஓகே, வழக்கமாக இருக்கிற இந்தியன் உமன்ஸ் டீமுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தான் இது, இங்கேயே தெரிஞ்சிடுச்சு. ஸோ தீப்தி சர்மா அவர்கள் வந்து ஒரு மூணு ஃபுல் டாஸ் போட்டதுக்கப்புறமா அவங்களோட லைனை பிடிக்கிறதுக்கு அந்த ப்ரெஷரில் அவங்க தடுமாறினாங்க, அது தெரிஞ்சுது. அடுத்து ஷிகா பாண்டே அவர்களுமே கொஞ்சம் சம்திங் இந்த ஃபிளாட் ட்ராக்ல நீங்கள் எப்படி போட்டாலுமே அது அவங்க மேலே குறை சொல்கிறது அப்படிங்கிறத தாண்டி கொஞ்சம் வேரியேஷன்ஸ் காட்டியிருந்திருக்கலாம் தான். அவங்களும் வேரியேஷன்ஸ் காட்டினாங்க, ஷார்ட்டாகவும் குட் லெங்க்லேயும் ஃபுல் லெங்க்லேயும் போட்டு மூணு தடவை போட்டு பார்த்தாங்க. அது மூணுத்தையுமே அவங்க பிரித்து மேய்ஞ்சாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அவங்க இந்த மாதிரியான சர்ஃபேஸில் ஃபாஸ்ட் போலிங் ட்ராக்ல பெத்மூனியும் ஹீலியும் ஆடி பழக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுனால ஷிகா பாண்டேயோட ஒரு ஸ்பேஸ் அவங்கள ஒன்றுமே பண்ணவும் முடியல. அடுத்தது நீங்க தீப்தி சர்மா அப்படின்னா பூனம் யாதவ் அவர்களுக்கு வந்து சரியான கவுண்டர் அட்டாக் கொடுத்தாங்க. இன்னொன்றுமே அவங்களுக்கு அந்த ப்ரெஷர் அதுதாங்க, விக்கெட் விழல, ஒரு விக்கெட் நம்ம ஸ்கோர் போர்டில் பார்க்கல அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா, அந்த ப்ரெஷர் தான் இனி டீமோட பவுலர்ஸுகளை அவங்க நேச்சுரல் கேமுக்கு அவங்க நேச்சுரலான ஒரு லைனை லெங்க்த்துக்கு உள்ள வர விடாம தடுத்துக்கிட்டே இருந்தது, தளர்த்திக்கிட்டே இருந்தது. இனி டீமோட ஸ்பின்னர்ஸ்கள் கடைசி வரைக்கும் அவங்க லைன் லெங்க்த்துக்குள்ள வராம ப்ரெஷருக்குள்ளேயே ஆனாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களால சேஃப் கேமும் ஆட முடியல அண்ட் அட்டாக் பண்ணியும் ஆட முடியல. அட்டாக் பண்ண நினைச்சா ஃபுட் வர்க் மூலமா ஹீலி அவர்களும் பெத்மூனி அவர்களும் ஆடுறாங்க. மெக்லேனிங் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டும் அதுதான், ஃபுட்வொர்க் சூப்பராக கொடுத்தாங்க, குட் லெங்க் பாலுகளை ஃபுல் லெங்க்தாக கன்வெர்ட் பண்ணுறது, ஃபுல் லெங்க் பாலுகளை ஃபுல் டாஸாக கன்வெர்ட் பண்ணுறதுனே அவங்களோட ஃபுட்வொர்க் ஒரு பிரில்லியண்டாக இருந்தது. டாட் பாலுகள் அதிகமாக வைக்க விடவே இல்லை, அது அவங்களோட சக்ஸஸ் காரணம். இன்னொன்று இந்த பக்கம் இன்னியோட பாலுகளோட இந்த ஏழாமை, இந்த ஏழாமையை தாங்க அதை அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் இருந்துச்சா, செகண்ட் இன்னிங்ஸ்லாம் அந்த ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் பற்றி நான் சொல்லவே தேவையில்லைங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியன் டீமுக்கு இந்த ஸ்கோர் வச்சிருந்தா அவங்க இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாக அவங்க ஆடுறவங்க இந்த கிரவுண்டை அவங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பிளேயர்ஸ்கள் அவங்க இந்த மாதிரியான ஸ்கோரில் ஸ்ரீலங்கன் டீமுக்கு அகேன்ஸ்டாக அவங்க துருத்தி அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த ஸ்கோர் அவங்களுக்கு பெரிய ஸ்கோரும் கிடையாது, மேபி ஃபைனல் அது அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்டாக இருக்குமே தவிர, ஆனால் இந்த அளவுக்கு ஒரு தளர்ந்து ஆடி இருக்கவே மாட்டாங்க. அவங்களோட பவுலர்ஸ்கள் வேரியேஷன்ஸ் அதாங்க, ஒரு ஃபிளாட் ட்ராக் அப்படிங்கிறதுனால இனி டீமோட பேட்ஸ்மேன்ஸ்களுக்கு பால் ரைஸ் ஆச்சுன்னா பிரச்சனை. நான் சொன்னல இந்த மிட் ஆன்லையும் மிட் ஆஃப்லையும் வந்து எப்படி இருந்தாலும் ரெண்டு மூணு கேட்சுகள் வரும் நினைக்காது, ரெண்டு மூணு கேட்சுகள் அவுட் ஆகி கொடுத்து தான் போனாங்க. ஏன்னா அந்த பதட்டம், அந்த பதட்டத்தை கிரியேட் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியன்ஸோட பேட்ஸ்மேன்ஸ்கள். உள்ள வந்தோடனே மேகன் சூட் அவரோட வேலையை ஒரு ப்ராப்பராக பண்ணாரு. அடுத்து ஜோனிசன் ஸ்டெம் டு ஸ்டெம் போடுவாங்க, நல்ல பேஸோட அவங்களுக்கு விக்கெட் கொடுத்தது. மெக்லினஸ் அவங்களும் விக்கெட் எடுத்தாங்க. ஸோ இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒர்க் நல்லா பண்ணாங்க. எல்சி பெரி இல்லாத ஒரு பிரச்சனையை சரியா சரியா மறைச்சு சாம்பியன் பட்டத்தையும் கைப்பற்றினாங்க. ஒரே ஒரு விஷயம், இங்க வந்து ஒரு ஹை கிளாஸ் ஆஸ்திரேலியன்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஸ்டேட்டஸ்ல நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே ஹை கிளாஸ்ல இருந்துகிட்டு இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு மென்ஸ் கிரிக்கெட் போர்டுக்கு இணையா அங்க உமன்ஸ் கிரிக்கெட்டை பாக்குறாங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு எல்லா விதமான சகல வசதிகளும் கிடைக்கும். இங்க நீங்க உங்க நல்லாவே பார்த்துட்டு இருப்பீங்க, பிசிசிஐக்கும் பிசிசிஐ உமன்ஸுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதாங்க இந்த ஒரு பெரிய பெரிய வித்தியாசத்தையும் கிரியேட் பண்ணிச்சு. இன்னொன்று அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் மெக்லேனிங்கோட ஒரு சூப்பரான ஒரு கேப்டன்சி, ஹீலி பெத்மூனி அதுக்கப்புறம் ஜோனிசன் மெகன் ஷூட் இவங்கெல்லாம் ஃபார்மில், இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்கள் எல்லாருமே இன்ஃபார்மாக இருந்தாங்க இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே. ஆக்சுவலி ஹீலி அவர்கள் வந்து தொடக்கத்தில் அது இந்த இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, ஐ திங்க் 2011 வேர்ல்டு கப்பில் யுவராஜ் அவர்கள் டோர்னமெண்ட் ஆரம்பத்துக்கு முடி ஃபார்ம் அவுட்டாக இருந்தார். ஆனால் அந்த சீரீஸில் ஃபார்முக்கு வந்து மேன் ஆஃப் த சீரீஸாக ஆடுவாங்க. அதே போல தான் இந்த பக்கம் ஹீலி அவர்கள் என்ன ஃபைனலில் தான் அவங்க மேன் ஆஃப் த மேட்ச் ஆடுவாங்க, ஆனால் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு பக்கம். இந்த பக்கம் இந்தியன் டீமோட நம்பிக்கை நட்சத்திரங்களான ஹர்மன்பிரீத் கவுர், ஸ்மிருதி மந்தனா, ஜெமி ரோட்ரிகஸ் இவங்க யாராலையும் எழுந்து வரவே முடியல. ஷஃபாலி வர்மா அவர்கள் அப்படிங்கிற ஒரு ஃபைவ் ஒர்க் பேட்ஸ்மேன் வச்சு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச ரிசல்ட் ஃபைனலில். ஸோ இதுதான், ஒரு பிளேயரை மட்டும் நம்பி ஒரு டீம் இருக்கவே இருக்கக்கூடாது, எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு தடவை நிரூபணமாக இருக்குது. அண்ட் வேதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு இதுதான் வந்து கடைசி தொடராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் பார்க்கலாம், அண்ட் இந்தியன் டீமோட பேட்ஸ்மேன்ஸ்கள் ட்ரை பண்ணாங்க. நம்ம என்ன சொன்னேன், 2018 இறுதியில் தான் அந்த T20 வேர்ல்டு கப் ஃபைனல் முடிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த மிஷன் ஸ்டார்ட் ஆகி ஒரு வருஷம் கேப் தாங்க இருக்கும். அந்த ஒரு வருஷம் கேப்புக்குள்ளேயே ஃபைனல் வந்து சரிக்கு சமமாக இருக்கக்கூடிய டீம் கூட அவங்க தோக்கவும் இல்லை, ஒன்று தரம் தாழ்ந்து அணிக்கிட்ட தோக்கவும் இல்லை, ஒன்று தரத்தில் சிறந்த ஆஸ்திரேலியன் டீம் கிட்ட தான் வந்து தோத்துருந்துருக்காங்க. இந்த இறுதி போட்டி தோல்விங்கிறது ஒரு எருவாக இருக்கும். அடுத்து மித்தாலி ராஜ் மிஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அடுத்த வருஷம் வேர்ல்டு கப் நியூசிலாண்டில் வருது, அதில் கலக்குவாங்கன்னு பார்க்கலாம். அண்ட் இந்தியன் டீமோட அதுவும் குறிப்பாக உமன்ஸ் டீமோட சிஸ்டம் நிறைய மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் வந்து பதிவு பண்ணிக்கிறேன். ஆனால் இப்போ ரொம்ப மோசமாக கிடையாது, முன்பை விட இப்போ பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக முன்னேற்றம் கண்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த காலகட்டங்கள் ஐசிசி ட்ரோஃபி உமன்ஸ் கிரிக்கெட் வந்து யோசிச்சு பார்க்க முடியும் இந்தியன் டீம். ஓகே, இதோட இந்த அனாலிசிஸ் முடிவடையுது. இந்தியன் டீம் ஃபைனலுக்கு வந்திருக்கிறாங்க, அதுக்கே மிகப்பெரிய ஒரு பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரியான ஒரு பெரிய கிரௌடுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு மேட்சை எப்படி ஆடணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்
இந்தியன்ஸை இந்தியன் டீம் வளர்த்துக்கணும் அடுத்தடுத்த காலகட்டங்களில் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். இது கூடிய விரைவில் நிறைவேறும் அண்ட் அதை அவங்க கச்சிதமாக யூஸ் பண்ணாங்க. அண்ட் காங்கராஜ் மைட்டி ஆஸ்திரேலியன்ஸ். அண்ட் இதில் இந்திய டீம் வின் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். ஏன்னா அண்டர்டாக் டீம் இந்தியன் டீம் அங்கே அந்த நமக்கு ஆஸ்திரேலியன்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தாங்க, ஆல் அவுட் ஆனாங்க. கடைசியில் எங்கள் ஃபைனலில் வந்து இந்திய டீம் ஆல் அவுட் ஆகிறாங்க, படிக்க படி தீர்த்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு காம்படிஷனாக நடந்து முடிஞ்சிருக்கு. நல்ல மெமரிஸ் நிறைய இருக்கேன். எனக்கு தனிப்பட்ட வகையில் இந்த T20 வேர்ல்டு கப் கொடுத்துருக்குது. தாய்லாந்து வந்தாங்க, ஷஃபால் யோர்மா லீடிங் ரன் ஸ்கோராக இருந்தாங்க, பூனம் யாதவ் லீடிங் விக்கெட் டேக்கராக இருந்து மேகன் ஷூட் இப்போ மீடியம் லீடிங் விக்கெட் டேக்கராக மேலே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இங்கிலாந்து மேட்ச் ஒன்று பார்த்தோம், சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியன் டீமோட செமிஃபைனல் மேட்ச் ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் சம்மாரி அட்டை போட்டு ஆஸ்திரேலியன் டீமுக்கு அகேன்ஸ்டாக அவரோட ஃபார்மை வச்சிருந்தாரு, அதையும் பார்த்தோம். இப்படினே எக்கச்சக்கமான நல்ல நினைவுகள் இருந்தது. நான் இடையில சில வேற விஷயங்களை தவற விட்டிருந்தாலும் எனக்கு நினைவில் இருக்கக்கூடியவை இவையே. ஆனால் ஸ்ரீலங்கன்ஸ் ஆஸ்திரேலியன் டீம் அசைச்சு பார்த்தாங்க, பங்களாதேஷ் டீமும் நியூசிலாந்து டீமே அசைச்சு பார்த்தாங்க. ஸோ இப்படி எக்கச்சக்கமான நினைவுகள் மனசில் நீங்காமல் இருந்துகிட்டு இருக்கு. நியூசிலாந்து வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்சும் மறக்க முடியாத ஒரு குரூப் ஸ்டேஜ் போட்டி இப்படின்னு எக்கச்சக்கமான நினைவுகளோட இந்த 2020 ICC உமன்ஸ் T20 வேர்ல்டு கப்போட இறுதி வீடியோவை இதோட முடிச்சு வைக்கிறேன். அண்ட் மறக்காம நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.